Dear students, good morning to all. Today we will see 9th standard mathematics chapter 1 set language. What is set? A set is a well-defined collection of objects. What is mean by well-defined? ஒரு செட் இருக்கு அப்படின்னா அந்த செட்டில் எலமெண்ட்ஸ் வந்து எப்படி இருக்கணும், இல்லை எந்த மாதிரி இருக்கணும், அதில் அந்த எலமெண்ட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு தமிழ்நாடு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பியூட்டிஃபுல் கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அந்த பியூட்டிஃபுல் அப்படிங்கிறது எப்படி, ஒரு ஹேர் அழகாக நீளமானவங்களா இல்லை ஒயிட் ஆனவங்களா, அந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபைடு கண்டிஷனோட கிளியரா சொல்லியிருந்தாங்க அப்படின்னா தான் அதை நம்ம செட்டுன்னு சொல்ல முடியும். த ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் எ செட் ஆர் கால்ட் இட்ஸ் மெம்பர்ஸ் ஆர் எலமெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு செட்டில் 1, 2, 3, 4 எக்ஸெட்ரா இதெல்லாம் இருக்கு அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய இந்த இதை நம்பர்ஸ் 1, 2, 3, 4 இந்த நம்பர்ஸ் நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இந்த கலெக்ஷன் ஆஃப் பிரைம் நம்பர்ஸ். இப்போ பிரைம் நம்பர்ஸ் அப்படிங்கிறது, வாட் ஆர் த பிரைம் நம்பர்ஸ்? 2, 3, 5, 7 எக்ஸெட்ரா, தீஸ் ஆல் ஆர் பிரைம் நம்பர்ஸ். ஆல்ரெடி நமக்கு தெரியும் இதெல்லாம் பிரைம் நம்பர்னு. ஸோ அப்போ ஒரு செட் அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்றோம் அப்படின்னா கிளியரா மென்ஷன் பண்ணணும். இப்போ பிரைம் நம்பர்ஸ், பிரைம் நம்பர்ஸ் அப்படிங்கிறது நம்ம கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. அந்த பிரைம் நம்பரை நம்மளால கவுண்ட் பண்ண முடியும், 2, 3, 5, 7 இந்த மாதிரி கவுண்ட் பண்ண முடியும். அப்ப ஒரு வேல்யூவை நம்மளால கவுண்ட் பண்ண முடியும் அப்படின்னா அதை நம்ம செட்டுன்னு சொல்லலாம். பட் இங்க வந்து பியூட்டிஃபுல் கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, இங்க பியூட்டிஃபுல் கேர்ள்ஸ்ங்கிறது எந்த மாதிரியான பியூட்டிஃபுல், அதாவது ஹேர் லென்த் ஆனவங்களா இல்ல ஒயிட் ஆனவங்களா, அந்த மாதிரி எதுவும் கிளியரா மென்ஷன் பண்ணாததுனால நம்ம அதை வந்து செட்டுன்னு சொல்ல முடியாது. இங்க பிரைம் நம்பர்ஸ் அப்படின்னு கிளியரா சொல்லியிருக்கிறதுனால நம்ம இது என்னன்னு சொல்லலாம், செட் அப்படின்னு சொல்லலாம். செட்டுடைய நொட்டேஷன் அப்படிங்கிறது எப்படின்னா, A set is usually denoted by capital letters of the English alphabets. That is, எப்பவுமே நம்ம வந்து செட்டை எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னா கேபிட்டல் லெட்டர். ஃபார் எக்ஸாம்பிள், கேபிட்டல் ஏ இஸ் ஈக்குவல் டு 1, 2, 3, 4 இந்த மாதிரி தான் டினோட் பண்ணுவோம். பட் எலமெண்ட்ஸை எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னா ஸ்மால் லெட்டர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இங்கே எலமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா எக்ஸ், ஒய், இசட் இந்த மாதிரி ஸ்மால் லெட்டர்ஸால டினோட் பண்ணோம் அப்படின்னா அது எலமெண்ட்ஸ்னு சொல்லலாம். கேபிட்டல் லெட்டர்ஸால டினோட் பண்றோம் அப்படின்னா நம்ம அது என்னன்னு சொல்லலாம், செட் அப்படின்னு சொல்லலாம். த எலமெண்ட்ஸ் ஆஃப் எ செட் இஸ் ரிட்டன் வித் இன் கர்லி பிராக்கெட். இப்போ செட் எப்படி வந்து டினோட் பண்ணுவோம் அப்படின்னா இந்த மாதிரி கேர்லி பிராக்கெட்டால தான் டினோட் பண்ணுவோம். இஃப் எக்ஸ் இஸ் அன் எலமெண்ட் ஆஃப் எ செட் ஏ ஆர் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ, வி ரைட் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு செட் ஏன்னு எடுக்கிறோம், இதுல எக்ஸ், ஒய், இசட் இந்த மாதிரி எலமெண்ட்ஸ் இருக்கு. இப்போ இந்த எக்ஸ், ஒய், இசட் இது ஸ்மால் அல்பபெட்ஸ் எல்லாமே எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறது தெரியும். இந்த ஸ்மால் அல்பபெட்ஸ்ங்கிறது இந்த எக்ஸ்ங்கிற எலமெண்ட் எந்த செட்டுக்குள்ள இருக்கு, ஏங்கிற செட்டுக்குள்ள. ஸோ அப்போ ஒரு எலமெண்ட் அந்த செட்ல இருந்தது அப்படின்னா அதை நம்ம என்ன எப்படி டினோட் பண்ணுவோம், எக்ஸ் பிளாங்க்ஸ் டு ஏ. இதை எப்படி ரீட் பண்ணணும், பிளாங்க்ஸ் டு. ஸோ அப்போ எக்ஸ் பிளாங்க்ஸ் டு ஏ அப்படின்னு நம்ம இதை டினோட் பண்ணலாம். சப்போஸ் அந்த எலமெண்ட் அந்த செட்டுக்குள்ள இல்ல அப்படின்னா அதை எப்படி டினோட் பண்ணணும் அப்படின்னா இதை வந்து டஸ் நாட் பிளாங்க்ஸ் டு எக்ஸ், டஸ் நாட் பிளாங்க்ஸ் டு. இஃப் எக்ஸ் இஸ் நாட் அன் எலமெண்ட் ஆஃப் எ செட் ஏ ஆர் எக்ஸ் டஸ் நாட் பிளாங்க்ஸ் டு ஏ அப்படின்னா வி ரைட் எக்ஸ் டஸ் நாட் பிளாங்க்ஸ் டு ஏ. அதாவது என்ன அப்படின்னா ஒரு எலமெண்ட் அந்த செட்ல இருந்தா பிளாங்க்ஸ் டு ஏனும், அந்த எலமெண்ட் அந்த செட்ல இல்ல அப்படின்னா டஸ் நாட் பிளாங்க்ஸ் டுனும் டினோட் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், கன்சிடர் த செட் ஏ இஸ் ஈக்குவல் டு 2, 3, 5, 7 தென் 2 இஸ் அன் எலமெண்ட் ஆஃப் ஏ, வி ரைட் இப்போ 2ங்கிற எலமெண்ட் இந்த செட்ல இருக்கு அப்படின்றனால 2 பிலாங்ஸ் டு ஏ. பட் 6ங்கிறது இந்த செட்ல இருக்கான்னு பாருங்க, இல்ல. ஸோ அப்போ இதை எப்படி டினோட் பண்ணும், 6 டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஏ. நெக்ஸ்ட் வி வில் சி இன் எக்ஸசைஸ் 1.1 ஃபர்ஸ்ட் சம், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் செட்ஸ். இப்போ நமக்கு ஒரு 4 சப்டிவிஷன்ஸ் கிவன், இதுல வந்து எது இதெல்லாம் செட்டு எது இதெல்லாம் செட்டு கிடையாது அப்படின்னு பார்க்க போறோம். த கலெக்ஷன் ஆஃப் பிரைம் நம்பர்ஸ் அப் டு 100. இப்போ பிரைம் நம்பர்ஸ் 100 வரைக்கும் இருக்கக்கூடிய பிரைம் நம்பர்ஸ் நம்மளால கவுண்ட் பண்ண முடியும். ஸோ அப்போ கவுண்ட் பண்ண முடியும் அப்படிங்கறதெல்லாம் செட்டு. 2, 3, 5, 7 இந்த மாதிரி 100 வரைக்கும் நம்மளால பிரைம் நம்பர்ஸ் கவுண்ட் பண்ண முடியும் அப்படின்னா இது என்னன்னு சொல்லலாம், செட்டு.
Next one, the collection of rich people in India. இப்போ இந்தியாவுல இருக்கக்கூடிய ரிச் பீப்புள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரிச் பீப்புள்னா இப்படி எவ்வளவு அமௌண்ட் வச்சிருக்காங்க, இப்ப எவ்வளவு ஒரு சொத்து மதிப்பு எவ்வளவு இருந்ததுன்னா அதை வந்து நம்ம ரிச் பீப்புள்னு சொல்லுவோம் அப்படிங்கறது வந்து ஒரு கண்டிஷன் வந்து ஸ்பெசிஃபைடா எதுவும் சொல்ல கிடையாது. அதனால இது நம்ம என்னன்னு சொல்ல முடியாதுன்னா செட்னு சொல்ல முடியாது. சோ இது நாட் எ செட். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், த கலெக்ஷன் ஆஃப் ஆல் ரிவர்ஸ் இன் இந்தியா. சோ இதுவும் கவுண்டபிள் தான். நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ரிவர்ஸ் எல்லாம் என்னென்ன ரிவர் அப்படிங்கறத நம்மளால கவுண்ட் பண்ண முடியும். அப்ப இதுவும் செட். த கலெக்ஷன் ஆஃப் குட் ஹாக்கி பிளேயர்ஸ். இங்க ஹாக்கி பிளேயர்ஸ் அப்படின்னா நம்மளால என்னென்ன ஹாக்கி பிளேயர் இருக்காங்கன்னு சொல்ல முடியும். பட் இங்க என்ன எக்ஸ்ட்ராவா சொல்லியிருக்காங்கன்னா குட் ஹாக்கி பிளேயர்ஸ். இப்ப குட் அப்படிங்கறத எதை வச்சு டிஃபைன் பண்றாங்க அப்படிங்கறது நமக்கு தெரியாது. சோ அப்ப இது என்னது, நாட் ஏ செட். Next we will see representation of a set. There are three ways. First one, descriptive form. In descriptive form, a set is described in word. அதாவது ஒரு செட் வேர்டா டிஸ்கிரைப் பண்றாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் த செட் ஆஃப் ஹோல் நம்பர்ஸ், சாரி த செட் ஆஃப் ஹோல் நம்பர்ஸ். சோ இப்போ இந்த மாதிரி வேர்டா வந்து அதை டிஸ்கிரைப் பண்றாங்க அப்படின்னா இதுக்கு நேம் என்னது, டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம். செகண்ட் ஒன், செட் பில்டர் ஃபார்ம் ஆர் ரூல் ஃபார்ம். இன் செட் பில்டர் ஃபார்ம் ஆல் த எலமெண்ட்ஸ் ஆர் டிஸ்கிரைப்டு பை எ ரூல். அதாவது இங்க வேர்ட்லயே நமக்கு இருக்கு ரூல் ஃபார்ம் ஆர் செட் பில்டர் ஃபார்ம். இதுலயே ஒரு ரூல்ஸோட நமக்கு வந்து அந்த செட்ட சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்ப ஒரு எக்ஸ் அப்படிங்கிற ஒரு எலமெண்ட் இருக்கு, சச் தட். இந்த சிம்பிள் எப்படி டினோட் பண்ணணும், சச் தட். சோ அப்ப எக்ஸ் சச் தட், இந்த எக்ஸ்ங்கிறது என்ன அப்படிங்கறத இங்க ஒரு ரூல்ஸா சொல்லியிருக்காங்க. எக்ஸ் இஸ் எ ஹோல் நம்பர். சோ அப்ப இதை நம்ம என்ன சொல்லலாம், செட் பில்டர் ஃபார்ம் ஆர் ரூல் ஃபார்ம். தேர்ட் ஒன், ரோஸ்டர் ஃபார்ம் ஆர் டேபிளர் ஃபார்ம். எ செட் கேன் பி டிஸ்கிரைப்டு பை லிஸ்டிங் ஆல் த எலமெண்ட்ஸ் ஆஃப் த செட். அதாவது ஒரு செட்ல இருக்கக்கூடிய எலமெண்ட் எல்லாத்தையும் இந்த மாதிரி லிஸ்ட் அவுட் பண்ணி சொல்றாங்க அப்படின்னா, ஏ இஸ் ஈக்குவல் டு 0, 1, 2, 3 எக்ஸெட்ரா இந்த மாதிரி ஃபார்ம்ல சொல்றாங்க அப்படின்னா அதுக்கு ரோஸ்டர் ஃபார்ம் ஆர் டேபிளர் ஃபார்ம். பாருங்க, இப்போ ஹோல் நம்பர்ஸ் அப்படிங்கிறத செட் ஆஃப் ஹோல் நம்பர்ஸ் வேர்டுல சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அதுக்கு டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம். இந்த மாதிரி ஒரு ரூல்ஸ்ல சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அதுக்கு செட் பில்டர் ஆர் ரூல் ஃபார்ம். தேர்ட் ஒன் இந்த மாதிரி அதுல அந்த இப்ப ஹோல் நம்பர்ஸ்னா வாட் ஆர் த ஹோல் நம்பர்ஸ், 0, 1, 2, 3 தீஸ் ஆர் நமக்கு ஹோல் நம்பர்ஸ் தெரியும் இல்லையா. சோ அப்ப இதெல்லாம் என்னங்கறத நமக்கு லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கறனால இதுக்கு நேம் என்னது, ரோஸ்டர் ஃபார்ம் ஆர் டேபிளர் ஃபார்ம். நெக்ஸ்ட் வி வில் சீ இன் எக்ஸசைஸ் 1.1 செகண்ட் சம், லிஸ்ட் த செட் ஆஃப் லெட்டர்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் வேர்ட்ஸ் இன் ரோஸ்டர் ஃபார்ம். இப்போ நமக்கு இங்க சம் லெட்டர்ஸ் கொடுத்திருக்காங்க, அதை நம்ம என்ன ஃபார்ம்ல எழுதணும் அப்படின்னா ரோஸ்டர் ஃபார்ம்ல எழுதணும். இப்போ ஒரு வேர்டு கொடுத்திருக்காங்க இந்தியா அப்படின்னு, இத ரோஸ்டர் ஃபார்ம். ரோஸ்டர் ஃபார்ம்னா நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும், இதுல இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணி எழுதணும். சோ இப்ப ரோஸ்டர் ஃபார்ம் ஈக்குவல் டு இதுல இருக்கக்கூடிய, இப்போ நம்ம செட் அப்படின்னாவே ஜென்ரலா என்ன பண்ண மாட்டோம், ரிப்பீட்டட் எலமெண்ட்ஸ் வந்து எழுத மாட்டோம். ஒரு டூ டைம்ஸ் இருக்கு, இப்ப ஐங்கிற லெட்டர் வந்து டூ டைம்ஸ் இருக்கு அப்படின்னா ஒன்லி ஒன் டைம் மட்டும் தான் நம்ம அதை எழுதுவோம். அப்போ ஐ என் டி ஏ அதுதான் இங்க ரோஸ்டர் ஃபார்மா எழுதியிருக்கும். நெக்ஸ்ட் ஒரு வேர்டு பேரலோகிராம் கொடுத்திருக்காங்களா, அதுல என்னென்ன லெட்டர்ஸ் இருக்கு, ரிப்பீட்டட் லெட்டர்ஸ் எழுதக்கூடாது. சோ அப்போ பி ஏ ஆர் எல் இ ஓ ஜி ஆர் எம். சோ இந்த லெட்டர்ஸ் தான் இப்படி எழுதிக்கிருக்கும். நெக்ஸ்ட் ஒரு வேர்டு கொடுத்திருக்காங்க இல்லையா, இந்த வேர்டுல ரிப்பீட்டட் வேர்ட்ஸ் எலமெண்ட்ஸ் மட்டும் எழுதக்கூடாது, ஒருநிலை ஒரே ஒரு டைம் மட்டும் நம்ம எழுதினா போதும். அப்போ எம் ஐ எஸ் பி இந்த ஃபோர் லெட்டர்ஸ் மட்டும்தான் ரோஸ்டர் ஃபார்மா வரும். நெக்ஸ்ட் இந்த இங்க கொடுத்திருக்க வேர்ட்லயும் பாத்தீங்கன்னா சி இசட் இ ஹெச் ஓ எஸ் எல் வி ஏ கே ஐ. சோ இந்த லெட்டர்ஸ் மட்டும்தான் இங்க ரோஸ்டர் ஃபார்மா எழுதிக்குவோம். நெக்ஸ்ட் தேர்ட் சம், கன்சிடர் த ஃபாலோயிங் செட்ஸ். ஏ இஸ் ஈக்குவல் டு 0, 3, 5, 8, பி இஸ் ஈக்குவல் டு 2, 4, 6, 10 அண்ட் சி இஸ் ஈக்குவல் டு 12, 14, 18 அண்ட் 20. ஸ்டேட் வெதர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். சோ இங்க சம் வேல்யூஸ் கொடுத்திருக்காங்க, இதை வச்சு நம்ம என்ன சொல்லணும், இந்த கொடுத்திருக்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்னு நம்ம சொல்லணும். இப்போ 18 பிளாங்க்ஸ் டு சி. ஆல்ரெடி த்ரீ செட்ஸ் ஆர் கிவன், ஏ பி அண்ட் சி த்ரீ செட்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுல 18 பிளாங்க்ஸ் டு சி. சோ 18ங்கிற எலமெண்ட் சிங்கிற செட்ல இருக்கா, பிளாங்க்ஸ் டு அப்படின்னா இந்த எலமெண்ட் இன் த செட்.
suppose does not belongs to abina that element does not belongs to the set and the set la illa abin solanum so appa 18 belongs to c abina paarenga c ingra set la 18 ingra element iruka irukke so appa this statement true next 6 does not belongs to a a ingra set paarenga a ingra set la element 6 iruka no element 6 ingrathu illa kediyadu appo idu vandha enna nu solluvom not belongs to 6 does not belongs to a so 6 ங்கற எலமெண்ட் a ங்கற செட்ல does not அப்படினது a ங்கற செட்ல கிடையாது so பாருங்க இங்க a ங்கற செட்ல 6 ங்கற எலமெண்ட் கிடையாது so this is true next 14 does not belongs to c so consider c set c ங்கற செட்ல 14 எலமெண்ட் கிடையாதுன்னு क्वेश्चनல கொடுத்திருக்காங்க பட் இங்க எலமெண்ட் வந்து இருக்கு so அப்ப இது ஃபால்ஸ் next 10 belongs to b 10 ங்கற எலமெண்ட் b ல இருக்கு அப்படினு கொடுத்திருக்காங்க கரெக்ட்டா கரெக்ட் சோ ட்ரூ 5 belongs to b b ங்கற செட்ல 5 ங்கற எலமெண்ட் இருக்கா நோ சோ திஸ் இஸ் ஃபால்ஸ் நெக்ஸ்ட் 0 belongs to b 0 ங்கற எலமெண்ட் b ங்கற செட்ல இருக்கான்னு பாருங்க நோ சோ திஸ் இஸ் ஃபால்ஸ் ஃபில் இன் தி blanks 3 belongs to so 3 ங்கற எலமெண்ட் எந்த செட்ல இருக்கு a ங்கற செட்ல இருக்கு so 3 belongs to a next 1 14 belongs to c 14 ங்கற எலமெண்ட் c ங்கற செட்ல இருக்கான்னு பார்க்கணும் so c is equal to 14 இருக்கு அப்போ 14 belongs to c next 18 dash b னு கொடுத்திருக்காங்க அப்ப 18 ங்கற எலமெண்ட் b ங்கற செட்ல இருக்கா இல்லையான்னு பார்க்க போறோம் சோ அப்ப 18 ங்கற எலமெண்ட் b ங்கற செட்ல கிடையாது அப்ப என்ன சிம்பல் இங்க எழுதணும் does not belongs to fourth one 4 dash b னு கொடுத்திருக்காங்க அப்ப 4 ங்கற எலமெண்ட் b ங்கற செட்ல இருக்கா இல்லையான்னு பார்க்கணும் சோ 4 ங்கற எலமெண்ட் b ங்கற செட்ல இருக்கு சோ அப்ப என்ன சிம்பல் டினோட் பண்ணனும் belongs to 4 belongs to b